வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள பணிப்புரை. தமிழரசு கட்சியின் மே தின ஊர்வலம் இம்முறை பெரும் எழுச்சியுடன் இடம்பெறும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. தமிழ் மக்களின் அபிலாசைகளை செய்து முடிக்க சேர்ந்து இயங்கும் அரசியல் தலைமை ஒன்று இல்லை என சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா கருத்து. தமிழகத்திற்கு செல்ல முயற்சித்து இரு குடும்பங்களை சேர்ந்த 7 நபர்கள் போலீசாரினால் கைது. சிங்கள மக்களின் போராட்டத்தில் தமிழ் மக்கள் நேரடியாக ஆதரவு கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது சேவையில் ஈடுபடும் பாரவூர்திகளின் எண்ணிக்கை 60% வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் பகிர்ந்தளிக்க முடியாத நிலையில் தேங்கியுள்ளன. எனினும் உடனடியாக தடையின்றி எரிபொருள் வழங்கப்படுமாயின் விரைவாக சேவைகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முன்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டதனால் புகையிரத திணைக்களத்துக்கான வருவாய் 40% அதிகரித்துள்ளதாக புகையிரத அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கட்டணம் அதிகரிக்கப்படாததால் இவ்வாறு பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதே நேரம் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பு காரணமாக பல நீண்ட நாள் படகுகள் கடலுக்கு செல்லாமல் உள்ளதாக அகில இலங்கை நீண்ட நாள் படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டிரோன் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் கடல் உணவுகளின் விலைகளும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்து நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய விடயங்கள் வழமையாக முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு போலீசாருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பணிபுரி விடுத்துள்ளார். இந்த நிலையில் பொது போக்குவரத்து, ஆம்புலன்ஸ், பாடசாலை வாகனங்கள், அலுவலக சேவைகள், அத்தியாவசிய சேவை போக்குவரத்து ஆகியவற்றை தடையின்றி முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் வாகனங்களின் போக்குவரத்து தடைகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க போலீசாருக்கு இந்த பணிப்புரையினை விடுத்துள்ளார். இதேவேளை எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலைமை படிப்படியாக முடிவுக்கு வரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் எதிர்வரும் 3 நாட்களில் எரிபொருள் ஏற்றிய அதிகமான கப்பல்கள் வரவுள்ளதால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. போராட்டம் ஒன்றை எந்த சந்தர்ப்பத்தில் ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ் மக்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான சிங்கள மக்களின் போராட்டம் நியாயமானது என்பதுடன் அந்த போராட்டத்தை தமிழ் மக்கள் ஆதரிப்பார்கள். ஆனால் கோட்டாபயாவுக்கு எதிரான சிங்கள மக்களின் போராட்டத்தில் தமிழ் மக்கள் நேரடியாக ஆதரவு கொடுக்க வேண்டும் என யாருமே எதிர்பார்க்க கூடாது. எனினும் போராட்டம் ஒன்றை எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ் மக்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. ஏனெனில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைந்து தட்டுப்பாடுகள் நீங்கினால் தற்போது வீதியில் நின்று போராடும் சிங்கள மக்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறி போராடும் சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முதலில் நன்கு அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக தமிழர்களின் அரசியல் விடுதலை போராட்டம் 70 மேலானது என்பதுடன் கடந்த கால அமைதியின்மை நேரத்திலும் அதன் பின்னரான 12 வருடங்களிலும் தமிழர்கள் இதனைவிட பாரிய இன்னல்களை அனுபவித்துள்ளார்கள் என குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய புராட்சிய பிரதான எண்ணெய் விநியோக நிறுவனத்திடமிருந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய்க்கான கொடுப்பனவிற்கு அழுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்பவற்றுக்கான கடன் வளங்களை இலங்கை அரசாங்கம் பின்போட்ட நிலையிலேயே இவ்வாறான அழுத்தம் வழங்கப்படுகின்றது. அதன்படி குறித்த எண்ணெய் நிறுவனம் இலங்கைக்கு 95,000 மெட்ரிக் டன் எண்ணெயினை வழங்கியதோடு அதுக்கான கொடுப்பனவினை வழங்குவதற்கு 200 கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இலங்கையின் ஒரு சில நடவடிக்கைகளால் தற்போது 80 தமக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கையினை அந்த நிறுவனம் நிர்பந்திப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியா, குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் உள்ள எண்ணெய் விநியோக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளும் பின்போடப்பட்டுள்ளதாக திரைசேரி தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் குறித்த நாட்டு நிறுவனங்களும் இதே நிலைமையினை பின்பற்றலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.
பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்தியா தப்பி செல்வதற்கு முயற்சித்த இரு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு நபர்கள் நேற்றைய தினம் பேசாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக செல்லும் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன்படி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெரியவர்களும் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீசாரினால் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த வழக்கை விசாரித்த மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இரு பெண் ஒரு ஆண் உட்பட மூன்று பெரியவர்களுக்கும் தலா 50,000 சரீரப்பணியில் செல்ல அனுமதித்ததோடு நான்கு பள்ளிகளையும் பெற்றோர்களுடன் சேர்ப்பதற்கும் அனுமதி வழங்கியுள்ளார். தமிழரசு கட்சியின் மே தின ஊர்வலம் இம்முறை பெரும் எழுச்சியுடன் இடம்பெறும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அண்மையில் இடம்பெற்ற கட்சியின் உயர்மட்ட கலந்துரையாடலில் மே தினத்தை எழுச்சியுடன் கொண்டாடுவது தொடர்பில் தீர்மானங்கள் எட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் இம்முறை தொழிலாளர் தினத்தை கிழக்கில் மட்டக்களப்பிலும் வடக்கில் கிளிநொச்சியிலும் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் ஆரம்பிக்கும் மே தின பேரணி டிப்போ சந்தையில் நிறைவு பெற்று அங்குள்ள பூங்காவில் கூட்டம் இடம்பெறும். அதே நேரம் பெரும்பான்மை இனத்தவர்களின் வாக்குகளை பெற்று வந்தவர்களே அந்த மக்களை வீட்டுக்கு போக சொல்கிறார்கள். எனவே கோட்டா அரசு பதவி விலகியே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டு சொத்துக்களை அளித்த இவர்கள் இருக்கக்கூடாது என்று அனைத்து மக்களுமே விரும்புகிறார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை செய்து முடிக்க கூட்டாக சேர்ந்து இயங்கும் அரசியல் தலைமையொன்று இல்லை என சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் விடயங்களில் ஒற்றுமையான பதில்கள் கிடைத்துள்ள நிலையில் இரண்டு தினங்களில் இன்றைய கூட்டத்தின் தீர்மான அறிக்கை வெளியிடப்படும் என்றார். மேலும் பல விடயங்களில் ஒற்றுமையான தீர்மானங்கள் எட்டப்படவில்லை என்று கசப்பு இருந்தாலும் இப்படியாக கட்சிகள் சந்தித்து பேசுவது ஆரோக்கியமான நிலைப்பாடு. எனவே மத்தியில் இன்னமும் தமக்கான அரசியல் தலைமை இல்லை என்ற உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு அருகில் ஆரம்பமான அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பேரணியில் சுமார் 3,000 மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கலந்து கொண்டனர். இந்த நிலையில் குறித்த பேரணி காரணமாக கொழும்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. கொழும்பு காலிமுக திடலை நோக்கி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுப்பதற்காக கொழும்பு நகரின் முக்கியமான இடங்கள் அமைந்துள்ள பகுதிகள் உள்ளடங்கும் வகையில் இன்று முற்பகல் போலீசார் முன்கூட்டியே வீதி தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர். அதன்படி கொழும்பு கோட்டையை சூழவுள்ள பகுதிகள் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் பல இடங்களில் இவ்வாறு நிரந்தரமான வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. எனினும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணி வேறு மாற்று வழியில் காலிமுக திடலை நோக்கி சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவழி இவ்வாறு சென்ற பெரும் எண்ணிக்கையிலான பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை முற்றுகையிட்டனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமாகி பஞ்சிகாவத்தை புஞ்சிபொருளை பொருளை வழியாக பிரதமரின் இல்லம் அமைந்துள்ள விஜயராம நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிரதமரின் இல்லத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும். Thank you.